أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இறையருளும் உண்டாவட்டுமாக என்று கூறி என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பார்வையை தாழ்த்திக்கொள் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா பலவிதமான வாழ்க்கை சட்டங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சட்டங்களில் ஒழுக்கம் என்பது ஒரு முறையான ஒரு சட்டம், ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய, ஒரு மனிதனை சரியான முறையில் வாழ்வதற்கு அவன் முறையாக தான் வாழ வேண்டும் என்ற சட்டங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தின் அடிப்படையில் சொல்லி தருகின்றது. இப்போ இந்த ஒழுக்கம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், எல்லா விதத்திற்கான சட்டத்திற்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் நமக்கு ஒழுக்கத்தை கற்பித்து தந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் என்று எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய விஷயத்திற்கு தான் நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரு மனிதன் எப்படி தலை சீவணும், அதை பற்றி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காலில் எப்படி செருப்பு போடணும், இப்படி சிறு விஷயங்களிலிருந்து பெரிய விஷயங்கள் வரை நமக்கு தெளிவான ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு தெளிவான முறையில் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால், ஒரு மனிதன் முறையாக வாழ வேண்டும் என்பதற்காக, சரியான முறையில் அவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவனுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பலவிதமான சட்டங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படி பார்க்கையில பார்வையை தாழ்த்திக்கொள், ஒரு இஸ்லாமிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பார்வையை தாழ்த்திக்கொள் என்ற இந்த பார்வை சம்பந்தப்பட்ட விஷயம், கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அல்லாஹும் தூதர் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற சட்ட திட்டத்தின் மூலமாகவும் நாம் பார்த்தோம் என்றால், பலவிதமான ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய சட்டத்தை நமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த மார்க்கத்தில் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் ஒரு அவையில், ஒரு வீதியில ஒரு சபை மாதிரி கூடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் அந்த மக்களை பார்த்து ரசூலுல்லா சொல்றாங்க, ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கின்றேன். எதனால எச்சரிக்கிறேன் ரசூலுல்லா சொல்லும் போது, வல் ஜுலூஸ அலத்துருக்காத், நீங்கள் பாதைகளில் அமர்வதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாரும் கேக்குறாங்க, யா ரசூலுல்லா, எங்களுக்கு வேற வழி இல்லை, வேற இடம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அமர்ந்து பேசிக்கொள்வதற்கு பல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு எங்களுக்கு இதுதான் வந்து இடமாகவே இருக்கு, இதை தான் நாங்கள் சபையாகவே பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படி என்றால் நீங்கள் பாதைக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா ஹக்குத்துறை, பாதைக்குரிய உரிமைன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எடுத்த உடனே ரசூலுல்லா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வகல்லுல் பஸ்வர், பார்வையை தாழ்த்தி கொள்வது, வக்கஃபுல் அஸா, பாதையில போறவங்க வர்றவங்களுக்கு துன்பம் தராமல் இருப்பது, வரத்து சலாம், சலாமுக்கு பதில் கூறுவது, வ அம்ருன் பில் மஅரூஃபி வ நஹ்யுன் அனில் முன்கர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, வ அம்ருன் பில் மஅரூஃபி, நன்மையை ஏவுவது, வ நஹ்யுன் அனில் முன்கர், தீமையை விட்டும் தடுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் பாதையில் அமர்ந்திருந்தால் இப்படிப்பட்ட இந்த சட்ட விஷயங்களை, இந்த செயல்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்த்தோம் என்றால், சஹீஹுல் புகாரில 2465வது ஹதீஸாக தெளிவான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த செய்தியை நாம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பாதையில உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த செயல்களை எல்லாம் செய்யாதீர்கள் என்று. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நான்கு விஷயம், பார்வையை தாழ்த்தி கொள்வது, போறவங்க வரவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துடாத,
சலாம் சொன்னாக்க அந்த சலாமுக்கு பதில் சொல்லு, நன்மையை ஏவி தீமையை தடு. இந்த நான்கு விஷயமும் பாதையில நீ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, ரோட்ல ஒரு நடு இடத்துல நீ இருக்கும் போது, இந்த செயல்களை செய்யாதே என்று ரசூலுல்லாஹ் சொல்லிய இந்த செயலை இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள், மற்ற இளைஞர்கள் யார் வேணா நம்ம எடுத்துக்கலாம், அத்தனை பேரும் இதை மீறுவதற்கென்றே அமரக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கலாம், ஒரு இடத்துக்கு நாம போனா பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரே சங்கூஜமா இருக்கும். போகும் போதே என்ன சொல்லுவோம், அந்த தெரு பக்கம் போனாக்கா அங்க ஒரு நாலு பசங்க நின்றுட்டு இருப்பாங்க, எப்படி அதை கடந்து போறது? இது மாதிரியான ஒரு நிலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் ஏற்படுத்துறாங்களா இல்லையா? பார்வையை தாழ்த்துவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் விஷயம். ஆனால் அந்த பாதையில் நின்று கொண்டு பார்வையை நேய விடுவதுதான் அவர்களுடைய ஒரு செயலாகவே இன்றைக்கு இருக்கு. நல்லா பார்க்கிறோம், ஸ்கூல் முடிச்சுட்டு பிள்ளைங்க வரக்கூடிய அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்கதான் நாலு பேர் கூட்டமா பட்டிமன்றமே போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வரக்கூடிய இடங்களுக்கு பார்த்தோம்னா அங்கதான் பத்து பேர் நின்று ஒரு பெரிய பட்டிமன்றம், ஒரு மகாநாடே நடக்குமே. அப்ப இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தில் நமக்கு தடை செய்திருக்கின்ற, மார்க்கம் நமக்கு அனுமதிக்காத, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு உரிமையான விஷயம் என்று, அந்த உரிமையை நீங்கள் அந்த பாதைக்கு கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை நம்மில் இருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்களும் அதை மீறுபவர்களாக இருக்கிறாங்க. துன்பம் தரக்கூடாது, வக்கஃபுல் அதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு ரோட்ல தான் அந்த சர்க்கஸே நடக்குமே. ஒரு பெரிய பைக் ஒன்று எடுத்துட்டு வந்து அந்த பைக்ல இப்படி போறதும் அப்படி போறதும் பெரிய சர்க்கஸ் நடக்கிறதே எதாதான் இருக்குமே, ரோட்ல தான். எங்க முன்னாடி வரவன் நம்ம மேல மோதிடுவானு நம்ம பயந்து ஓரமா போவோம். அந்த அளவிற்கு பாதையினுடைய உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டளையை, அந்த சட்டத்தை மீறுபவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நம்ம இன்னைக்கு பார்க்கிறோமே. இன்னும் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் போதும் அல்லாஹு தஆலா சொல்றான், பார்வையை தாழ்த்தக்கூடிய அந்த விஷயத்தில் பெண்களுக்குரிய ஒரு சட்டம் என்று அல்லாஹ் தனிப்பட்ட முறையில சொல்லல, ஆண்களுக்குரிய ஒரு சட்டம் என்று அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு மட்டும்தான் சட்டமா சொல்லல, ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லல, ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், சட்டமாக சொல்லியிருக்கான். எப்படி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு இடத்துக்கு போகும்போது பேரண்ட்ஸ் கூட பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி சொல்லி அனுப்புவோம். என்ன சொல்லுவாங்க, போகும்போது குனிஞ்சிட்டு தாம்மா நீ போகணும், நிமிந்தெல்லாம் பார்க்கக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் கண்ணெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய சொல்லி அந்த பிள்ளையை வெளியே அனுப்புவாங்க. பசங்களுக்கு அது மாதிரியான சட்டங்கள்லாம் சொல்றோமா? அப்படியெல்லாம் கிடையாது, அவர் பாட்டுக்கு போவார். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அபுஸ்வாரிஹிம் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அவர்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பெண்ணுக்கு மட்டும் அந்த சட்டம் இல்ல, பொம்பளைங்க மட்டும்தான் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ற சட்டம் அல்லாஹு தஆலா சொல்லல, பெண்கள் மட்டும்தான் இந்த சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்ல, ஆணுக்கும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். அப்ப ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சட்டங்களை என்ன செய்யணும், கடைபிடிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே சட்டத்தை அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் பெண்களுக்கும் சொல்றான், அல்லாஹ் அதுல என்ன சொல்லி காமிக்கிறான், நபியே நீங்கள் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். இப்ப ஆண்களுக்குரிய பெண்களுக்குரிய சட்டமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு சட்டமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, பார்வையை தாழ்த்தி கொள்வது ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்றானே. அதுபோல இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்கள், இந்த பார்வையை தாழ்த்தி கொள்வது பாதையினுடைய உரிமையாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் சொல்றாங்க. பாதையினுடைய உரிமையை மீறுபவர்களாக இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோமே. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது அதற்குரிய அந்த சட்டத்தை சொல்லிவிட்டு இதை கடைபிடியுங்கள், கடைபிடிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த சபையில இந்த பாதையில உட்காருங்க, அப்படி உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாக்க அந்த செயலை நீங்கள் செய்யாதீர்கள், அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்களே. அப்படி பார்க்கும் போது இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து சில இளைஞர்களை நாம பார்க்கலாமே. இன்றைக்கு பாதையில இருக்கக்கூடிய உரிமையை மீறுபவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதை பெண்கள் வந்து அதிகமான பேர் அதை இருக்க மாட்டாங்க, ஆண்களாக தான் இருக்கிறாங்க.
அப்ப அந்த ஆண்கள் ஆண் இளைஞர்கள் இன்றைக்கு அதையே ஒரு செயலாக செய்பவர்கள். 4 மணி ஆயிடுச்சுன்னா தான் போய் நின்னுடுவான், 5 மணி ஆயிடுச்சுன்னா தான் அந்த இடத்துல போய் ஆஜர் ஆயிடுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த எத்தனையோ இளைஞர்கள், இந்த மார்க்கத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர்கள் பல பேரை நம்ம பார்க்கிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இருந்த எத்தனையோ பேர் எப்படி இருந்தாங்க, திருமணம் ஆகாத சில சஹாபாக்கள் இருந்தாங்க, திருமணம் ஆன சஹாபாக்கள் இருந்தாங்க. அத்தனை சஹாபாக்களும் குர்ஆன் ஹதீஸ் அதை அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த மாதிரி ரசூலுடைய காலத்துல மதீனாவுல ஒரு 70 சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த 70 சஹாபாக்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலிருந்து கொண்டு போய், ஒரு சஹாபி வந்திருந்தாங்கனாக்கா இன்னொரு சஹாபி அந்த இடத்துல வந்திருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது எல்லாரும் ரசூலா கிட்ட என்னத்தை கேட்டாங்களோ, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு செய்தியை கேட்டிருப்பாங்க இல்லையா, அத்தனை செய்திகளையும் கொண்டு போய் மதீனாவினுடைய கடை கோடியில், மதீனாவினுடைய ஒரு லாஸ்ட் எண்ட் அந்த பகுதியில போய் நின்றுட்டு என்ன செய்வாங்களாம், குர்ஆன் ஹதீஸ்களை பற்றி இளைஞர் சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், பேசி பரிமாறிப்பாங்க. ரசூலுல்லாஹி கிட்ட இந்த செய்தியை நான் கேட்டேன், அந்த செய்தியை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய வேலையே இதுவாக தான் இருந்தது. திரும்ப போகும்போது அந்த மதீனாவிற்கு மறுபடியும் போகும்போது என்ன செய்வாங்களாம், போகும்போது அந்த விறகுகளை எல்லாம் சேகரித்து கொண்டு அதை விற்பனை செய்து திண்ணை சகாபாக்கள் திண்ணை தோழர்களுக்கு அதன் மூலம் உதவக்கூடியவர்களாகவும் இளைஞர் பட்டாளமாக அந்த 70 சகாபாக்களும் இருந்தார்கள் என்று ஹதீஸ் நூல்ல நம்ம பார்க்கிறோமே. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த சஹாபாக்களுடைய அந்த காலம் முழுவதும் எப்படிதான் இருந்தது, இளமை பருவம் எப்படி இருந்தது அப்படிங்கும் போது, சஹாபாக்கள் அனைவருமே மார்க்கத்திற்காகவே குர்ஆன் ஹதீஸை கேட்டு அதை பிறருக்கு சொல்லுவது அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு, நம்மில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கு, இதற்கே அப்படியே ஆப்போசிட் நேர்மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோமே. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா சொல்றான், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று, மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே சட்டத்தை தான் சொல்கிறார்கள் என்றால், அந்த பார்வை என்பது கண்ணு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு தீமையான ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு துணை போகக்கூடியதே இந்த கண்ணு தான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில 6243 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம, ஆதமுடைய மகனுக்கு ஹல்லஹு மினஸ் ஸினா, விபச்சாரத்தின் ஒரு பங்கை அல்லாஹு தஆலா எழுதிட்டான், அந்த ஆதமுடைய மகன் என்பவன் அதை அடைந்தே தீர்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த விபச்சாரத்தினுடைய முதல் தடம் எது அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வஸினல் ஐன அன்னல்லர், அதாவது பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தீமையான செயலை பார்ப்பது, கெட்ட பார்வை. இந்த கெட்ட பார்வை என்பது விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போய் ஒரு மனிதனை சேர்த்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில சொல்றாங்க, நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்பது கெட்ட பேச்சு, தீமையான பேச்சு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை ஆதமுடைய மகன் அதை அடைந்தே தீருவான். அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றது, மனிதன் என்பவன் அந்த விஷயத்தில் இச்சை கொள்கின்றான், அவனுடைய பாலுறுப்பு என்பது அதை மெய்யாக்குகின்றது அல்லது பொய்யாக்குகின்றது என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா, கெட்ட பார்வை. நாம் பார்க்கக்கூடிய அந்த பார்வை ஒரு மனிதனை விபச்சாரத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்றைக்கு நிலைமை நமக்கு எப்படி இருக்கு, நவநாகரிக உலகம் என்று நாம் போய் கொண்டிருக்கிறோம். எதை எடுத்தாலும் நாகரிகம், எதை பார்த்தாலும் லேட்டஸ்ட், எதை எடுத்துக்கிட்டாலும் இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்குமே, இதை விட இதுல நிறைய விஷயங்கள் இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்படியே நாம் இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் நாகரிகத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டோம் என்றே சொல்லலாம், அந்த அளவிற்கு எல்லா விஷயத்திலும். ஆனால் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான், இந்த நாகரிகம் நாகரிகம் என்று பேசக்கூடிய இந்த உலகத்தில் தான், எல்லாத்தையுமே டிஜிட்டல்னு சொல்லிட்டு கொண்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் தான், இந்த டிவி செல்போனு இதையெல்லாம் நம்மிடத்தில் ஒரு பொருள் சைத்தானாக நம்ம இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாமே. இன்றைக்கு கண் செய்யக்கூடிய விபச்சாரம் கெட்ட பார்வை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே, ஆனால் இன்றைக்கு தீமையான ஒரு செயலை பார்ப்பதற்கும் தீமையான செயலை கேட்பதற்கும் இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய செல்போனு,
நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சேனல் டிவி இவை எல்லாம் நம்மை அதன் அடிப்படையில் கொண்டு போகக்கூடியதா இருக்கு. நீங்க நாம பார்க்கலாம், எத்தனையோ பேர் வீட்டுல நாடகங்கள், இந்த நாடகத்தை குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுநிலை இருக்கா இல்லையா? பெண்கள் தான் குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால் பொம்பளைங்க மட்டும்தான் வந்து நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரும்போதே வீட்டுக்காரரும் சேர்ந்து பாக்குறாரு நாடகம். அந்த அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அந்த நாடகத்துல எப்படி எல்லாருமே வந்து அடிமைகளா ஆயிட்டாங்க, அது போல சிறு பிள்ளைகளையும் உட்கார வச்சுட்டு என்ன செய்யறது? டிவியில இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கும் போது ஏதாவது ஒரு ஆபாசமான ஒரு செய்தி, ஆபாசமான ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே சேனலை மாத்திடுவோம். மாத்திட்டு மறுபடியும் என்ன செய்வோம்? ரிட்டர்ன் அதே சேனலை வைக்கும் போது அப்ப கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, நம்ம கூட இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தோன்றும்? எதனால அம்மா வந்து அந்த சேனலை மாத்தினாங்க, வாப்பா எதனால மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பார்க்க தூண்டுவது இதுவாக தான் இருக்கேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் இன்றைக்கு இதையெல்லாம் பார்த்து சினிமாவிலையும் செல்போன்லையும் இதையெல்லாம் பார்க்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள் எந்த அளவிற்கு போயிடுச்சு. ஒரு சிறு குழந்தைகளிலிருந்து தள்ளாத கிழவி வரைக்கும் இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு? சுபஹானல்லாஹ், சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு மக்களுடைய நிலை. இதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் கேட்டு விபச்சாரத்தின் பக்கமும் தவறான ஒரு விஷயத்தின் பக்கமும் தீமையின் பக்கமும் தள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமுதாயம் மாறிட்டதை நம்ம பார்க்கலாமே. அப்ப இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பார்வையை நாம் தாழ்த்தி கொள்வதும் கூட நாம் தீமையான ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு வழிவகுக்கும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, ஜரீர் பின் அப்துல்லாஹ் அப்படிங்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், யதார்ச்சையா நான் பெண்களின் பக்கம் பார்த்துட்டேன், அதாவது பார்க்க கூடாததை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் அவருக்கு கட்டளை இடுகிறார், உடனடியாக உன்னுடைய பார்வையை நீ திருப்பிக் கொள் என்பதே கட்டளை. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாக்க ஷைத்தான் வேற எங்கேயோ கொண்டு போயிடுவான் உன்னை. நீ என்ன செஞ்சுக்கோ, உடனடியாக உன்னுடைய பார்வையை நீ திருப்பிக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி திருமிதிங்கிற நூல்ல 2700வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையும் சரி, ரசூலுல்லாஹ் பிறருக்கு சொன்ன உபதேசமும் சரி, பிறருக்கு எச்சரித்த ஒரு விஷயமும் சரி, பார்வையை தாழ்த்திக்கொள். இந்த பார்வை உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும், அதற்கெல்லாம் நீ வந்து எந்த விதமான இடமும் நீ கொடுத்து விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தி. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்த இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபலல் இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த ஃபலல் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னாக்கா அவர்களுடைய ஒட்டகத்துக்கு பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ்ஜின் போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப ரசூலுல்லாஹ் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு சஹாபிய பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஒரு டவுட் கேக்குறாங்க. அப்ப கேட்க வரும்போது ஃபலல் என்ன பண்றாருனாக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துலதான் இருக்கிறாங்க, அந்த பெண்ணையே பார்க்கிறாங்க. பார்க்கும் போது அந்த பெண்ணும் ஃபலல் இப்னு அப்பாஸ் தான் பார்க்கிறாங்க, இது ரெண்டையும் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபலலுடைய கண்ணத்தை இப்படி திருப்பி விடுறாங்க, பார்க்காத, நீங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பார்வை தான் நாம் தீமையான ஒரு காரியத்தை செய்வதற்கு முதல் தளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா. அப்ப ஃபலலை நோக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பார்க்காத, திரும்பிக்கோ, உன்னுடைய பார்வையை அதன் பக்கம் நீ செலுத்தாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தியை பாத்தீங்கன்னா சஹீஹுல் புகாரில 1518வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாமே. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களும் மனிதர்கள் தானே, அந்த சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தாலும் கூட அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாக பிறப்பித்தார்கள். அது மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்களை நாம எடுத்துக்கலாமே. இந்த பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல் என்று சொல்லும் போது வீதியில நடக்கும் போதுதான் நம்ம பார்வையை தாழ்த்திக்கிடணும், வீதியில நம்ம போகும்போது தான் அடுத்தவங்களை பார்க்க கூடாது, அப்படி கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், எப்படின்னாக்கா கூடவே தான் வர மாதிரி இருக்குமே, நம்ம கூடவே தான் வந்திருப்பாங்க, ஆனா நாம பார்க்காத விஷயத்த எல்லாம் சொல்லுவாங்க. அங்க அவங்க நின்றுட்டு இருந்தாங்க, நீங்க பாக்கலையா, இங்க இவங்களையும் நான் பார்த்தேன், நமக்கு தெரியாது, நான் எங்கேயும் பார்க்கலையே. அந்த அளவிற்கு பார்வையை மேய விடுபவர்கள் இன்றைக்கு அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் சபையா தான் இருக்கும், ஒரு வீதியாக தான் இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை பத்தி கூட சொல்லக்கூடிய அளவிற்கு பார்வை எந்த அளவிற்கு ஊடுருவி போகுது இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உள்ள இருக்கிறவங்க யாரு நின்னாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பார்வையை மேய
விடுபவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஆக பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்ட திட்டத்தை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் கடைபிடிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பார்வையை தாழ்த்தி கொள்ற இந்த விஷயம் என்பது வீதியில போகும்போது தான் அந்த சட்டமா அப்படின்னு சொல்லும் போது, வீட்டுக்குள்ள இருக்கும் போது அந்த சட்டம் இருக்கு. எப்படிப்பட்ட சட்டம்? இன்றைக்கு நம்மளுடைய வீடுகள் அல்லாத வேறு வீடுகளுக்கு நம்ம போவோம். நம்ம வீட்லயும் கூட இன்றைக்கு எப்படியோ எத்தனையோ பேர் எப்படி இருப்பாங்க, அதாவது ஒரு வீடு இல்லாம வேற வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு சட்டம் சூரத்து நூறுல அல்லாஹ் சொல்றான். 24வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, யா ஐயுஹல்லதீனா ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, லா தத்ஹுலூ புயூதன் ஹைர புயூதிக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளுக்கு நீங்கள் சென்றால், ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு இலா அஹ்லிஹா, அவர்களிடத்தில் அனுமதி பெறாமலும் அவர்களிடத்தில் நீங்கள் சலாம் கூறாமலும் உள்ளே நுழையாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சட்டம். இது கட்டளை. அல்லாஹ் தஆலா அதை தான் கட்டளையாக நமக்கு சொல்றானே. இப்ப நம்ம வீடு அல்லாத வேறு வீட்டுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சலாம் சொல்லிட்டு போனோம், சலாம் சொல்லிட்டு அவர்கள் இடத்துல வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் போகணுமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு? நம்ம வீடு இல்லாம அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போகும்போது கூட எப்படி போவோமே, உள்ள போகும்போதே நாங்க சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க, மாமியா இருப்பாங்க, மாமாவா இருப்பாங்க, பெரியம்மா பொண்ணு, சின்னம்மா பொண்ணு, இந்த மாதிரி யாரோ நமக்கு அந்நியர்களாக தான் இருப்பார்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்நியர்கள், ஆனால் நம் சொந்தத்தின் அடிப்படையில் சொந்தக்காரர்கள், ரொம்ப நெருங்கியவர்கள். உள்ள போகும்போதே சலாமும் சொல்றது கிடையாது, உள்ள வரலாமான்னு கதவையும் தட்ட மாட்டாங்க. போகும்போதே ஒரு சலாம் சொல்றவங்களா இருந்தா கூட, அஸ்லாம் அலைக்கும், நல்லா இருக்கிறீங்களா மாமி, உடனே உள்ள போயிடும். அப்ப அந்த அனுமதி கேட்கக்கூடிய அந்த விஷயம், அனுமதி கேட்டு விட்டு உள்ள போகணுங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருக்கான். இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்கா, கதவு ஜன்னல் திறந்திருக்கும், இந்த லாக் பண்றோம்ல அந்த இடத்துல கூட ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, அது கூட இருக்கும். சில பேர் எங்க மாமி வீடுதான், ஜன்னலை எட்டி பாக்குறது, உள்ள இருக்காங்களா இல்லையான்னு பாத்துக்கிடலாம். அந்த லாக் பண்ற அந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஓட்டையில கண்ணாச்சு பாப்பாங்களே, உள்ள இருக்காங்களா இல்லையா. அப்ப அந்த பார்வையை தாழ்த்தாமல் இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க, அனுமதி கேட்கக்கூடிய அந்த விஷயத்தில் எத்தனையோ பேர் அந்த சட்டத்தை கடைபிடிக்க மறந்து விடுகின்றோம். ஆனால் அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க வீடு அல்லாத வேறு வீட்டுக்கு நீங்க போனீங்கனாக்கா, அனுமதி பெறாமல் அந்த வீட்டாரின் மீது சலாம் சொல்லாமல் உள்ளே நுழையாதீர்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. எப்படி நடந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஈரோலின்னு சொல்லுவோம் இல்லையா, சீப்பு, அதை வச்சு தலை கோத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சஹாபி என்ன பண்றாருனாக்கா, அந்த ஓட்டை வழியா உள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் அதை பார்க்கல. அதை பார்த்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அந்த ஓட்டை வழியா எட்டி பாக்குறத நான் முன்னாடியே பாத்துருந்தேனா, கையில இருக்க பாருங்க இந்த ஈரோலி, இதை வச்சு உங்க கண்ணை நோண்டி இருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரிக்கை பண்றாங்க பாருங்க, இதை வச்சு உங்க கண்ணை நான் நோண்டி இருப்பேன் அப்படின்னு ரசூலா சொல்றாங்கும் போது, நம் வீடு அல்லாத பிறர் வீடுகளுக்கு நாம் செல்லும் போது எந்த அளவிற்கு அனுமதி கேட்டு செல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் நமக்கு சொல்றாங்க. இன்னொரு சில இடங்கள்ல நடக்கும், கதவை தட்டுவாங்க, சலாமும் சொல்லுவாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. உள்ள இருந்து யாராவது யாரது அப்படின்னு கேட்டாக்கா என்னன்னு சொல்லுவாங்க, நான் தான். வெளியில இருந்துகிட்டே என்ன சொல்லுவாங்க, நான் தான் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து கதவை தட்டிட்டு உள்ள வரலாமான்னு கேட்கல, கதவை மட்டும் தட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யாரது? நான் தான் அப்படிங்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹ் நான் தான்னா யாரு, விரும்பாதவர்களாக கேட்டார்கள் என்ற அந்த செய்தியிலேயே நம்ம பார்க்கிறோமே. இப்ப நான் தான் சொல்லிட்டு, நான் தான் வந்திருக்கேன், நான் தான் அனஸ், நான் தான் மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெயரை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே. இப்படி ஒருவர் வீட்டுக்குள் நாம் செல்லும் போது இது மாதிரியான சட்டங்களை நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம எத்தனையோ பேர் என்ன சொல்லுவோமே, பெரியம்மா புள்ளதானே, அண்ணன் தங்கச்சிங்களா பழகி இருக்கும், அவங்களுக்கு முன்னாடி போய் எப்படி போத்திக்கிட்டு நிக்கிறது சொல்றமா இல்லையா, மாமா பையன் தானே, அவன் நான்லாம் ஒன்னாதான் விளையாடிக்கிட்டு இருந்தோம், அவங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம போய் ஃபர்தா முறையில இந்த மாதிரி எல்லாம் போத்திக்கிட்டு நிக்கிறதா. ஒரு திருமண இடங்களுக்கு போனா கூட மாமாவுடைய மகனுடைய திருமணமா இருக்கும், அந்த இடத்துல நம்முடைய பெண்மணிகள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கேள்வி கேட்க போனோம் அப்படின்னு சொன்னாக்கா அத்தனை பேரும் என்னன்னு சொல்லுவாங்களே, அவங்க எல்லாம் எங்க கூட இருந்தவங்க தான், கூட நாங்களாம் சின்ன வயசுல இருந்தே விளையாடிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காரணங்களை சொல்ல
கேட்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லக்கூடிய சட்டம் நமக்கு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார் முன்னாடி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் நமக்கு சொல்லி இருக்காங்க. அப்ப ஒரு வீடு அல்லாத வேற யாரோ ஒருத்தவங்க வீடு. இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வீடுகளுக்கு போகும் போதே சலாம் சொல்லிட்டு தான் போகணுமே. எத்தனை பேர் இருக்கிறாங்க, திறந்தே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடு தானே, அப்படியே உள்ள போயிடுறோமே. இப்ப நம்ம வீடுகளுக்கு போகும்போது கூட சலாம் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எட்டி பார்ப்பது, இந்த அதாவது பார்க்கக்கூடிய அந்த பார்வையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்நிய பெண்களை நீங்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அனுமதி கேட்கக்கூடிய ஒரு சட்டமே சட்டமாக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்ப பிறரை நாம் பார்க்க கூடாது, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி கேட்கக்கூடிய அந்த விஷயத்தையே சட்டமாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது நாம் எட்டி பார்ப்பதோ அல்லது அந்த ஜன்னலுக்குள்ள எட்டி பார்ப்பதோ இது மாதிரியான தீமையான தீய செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை இன்னொன்றும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒருத்தவங்க எட்டி பார்த்து அவர் எட்டி பார்க்கிறார் என்பதற்காக ஒரு கல்லை நீ சுண்டி எறிய அது அவருடைய கண்ணை பறித்து கொண்டாலும் உன் மீது குற்றம் கிடையாது. நீ அவனுடைய கண்ணை புடுங்கிட்டேங்கிற ஒரு குற்றமே உனக்கு கிடையாது. அப்ப அவருடைய கண்கள் போனா கூட பிரச்சனையே இல்லை, குற்றமே ஆகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படிங்கும் போது நாம் அந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கே, பார்வையை தாழ்த்தி கொள்வது என்பது போகும் போதும் வரும் போதும் தான் இந்த சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது கிடையாது. பிறர் வீடுகளுக்குள் நுழையும் போது, பிறரை நாம் சந்திக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வெட்கம் என்பது இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ள போறோம், அந்நிய பெண்கள் இருப்பாங்க, அவர்கள் முன்னாடி நாம எப்படி போறது, அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி எப்படி போவது என்பது வெட்கம் என்பதும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளை. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த வெட்கம் என்பதும் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தியில சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நீ வெட்கப்படல அப்படின்னு சொன்னா நீ நினைச்சதையெல்லாம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே. அப்ப ஒரு வீடுகளுக்கு செல்லும் போது, ஒரு இடங்களுக்கு நாம் செல்லும் போது பார்வையை தாழ்த்துதல் என்பதும், அந்த பார்வையை தாழ்த்தாமல் ஒரு மனிதர் இருக்கின்றார் என்றால் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு சகட்டு மேடைக்கு ஒருத்தவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவரை ஷைத்தான் எப்படியாவது தீமையான ஒரு காரியத்தின் பக்கம் இழுத்து செல்வான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ்களில் இருந்து நமக்கு தெரிகிறது. இப்ப இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்ப பாதையில இருக்கக்கூடியவர்கள் பார்வையை தாழ்த்துவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு வாலிபனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஒரு சஹாபிக்கு, அதாவது உனக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ திருமணம் செய்து கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த திருமணம் என்பது நமக்கு பார்வையை தாழ்த்துவதற்கு உதவும். நீ திருமணம் செஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரியான செயல்களை எல்லாம் நீ செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஒரு இதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்கம் என்பது ஒரு செயல் தவறு என்று ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தவறான செயலை நீ செய்யாத, அதற்கு பதில் இதை செய் என்று ஒரு சில விஷயங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஒரு இதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க. நீ பார்வையை தாழ்த்திக்கோ, உன்னால முடியல அப்படின்னு சொன்னா நீ திருமணம் செஞ்சுக்கோ. இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோமே. அது போல வீடுகளில் இருப்பவர்களுக்கு கூட இது மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கும் போது நாம் பார்வையை தாழ்த்துபவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தவருடைய வீடுகளுக்கு நம்ம போனோம்னு சொன்னாக்கா அனுமதி கேட்காமலும் சலாம் சொல்லாமலும் உள்ள போக கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த வீடுகளில் இருப்பவர்கள் கூட எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ள தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டு கதவை எல்லாம் நல்லா பெருசா திறந்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரீன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சிலர் வீடுகள்லாம் பார்க்கும் போதே கிச்சன் தெரியும், அட்வங்கரை தெரியும். அப்ப அது மாதிரியான நிலைகளில், அது மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் முறையாக திரை போட்டு மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். சொல்லலாம், நீ பார்வையை தாழ்த்திக்கோ, பார்வையை தாழ்த்திக்கோங்கிற ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் பார்க்காத வண்ணம் உன்னை நீ மூடிக்கொள் என்ற ஒரு சட்டமும் இருக்கா இல்லையா? அப்ப பார்வையை தாழ்த்திக்கொள் என்று சொல்லும் போது நாமும் முறையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் நம்மை பார்க்கிறார் என்றால் நாம எப்படி அதை மூட வேண்டும் என்பதையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் நமக்கு சொல்றாங்களா இல்லையா? அப்ப ஒரு வீட்டுக்குள்ள இருப்பவர்களும் தங்களை
இருக்கிறவங்களாக இருக்க வேண்டும். சிலர் வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல பெரிய கதவா இருக்குமே, கதவை திறந்து வச்சு உள்ள நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வெளியில நடக்கிற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்கிறோமே. அப்ப அப்படியெல்லாம் இல்லாமல் அதற்கான ஒரு மருந்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்படிங்கும் போது அதையும் நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டுமே. அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான், 6வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லும் போது அவனை கண்கள் பார்க்காது அவனோ கண்களை பார்க்கின்றான் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்லி இருக்கானே. அப்ப நாம் பார்க்கக்கூடியதை இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நம்ம எந்த அடிப்படையில் ஒருவரை பார்க்கின்றோம், எந்த அடிப்படையில் நாம் செய்கின்றோம் என்பதை எல்லாம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது, அதாவது அதற்குரிய அந்த தண்டனையை அல்லாஹ் நாளை மறுமையில் கொடுப்பவனாக இருப்பான். ஆகவே இறையச்சத்துடன் நாம் என்ன செய்யணுமே, நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் நம்மை பார்க்கின்றான் என்ற அச்ச உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கு மத்தியிலும் இருந்தது என்றால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில் அதற்குரிய கூலியை தந்தே ஆவான் என்ற அந்த இறைவனுடைய பயம் இறையச்சம் என்பது இருந்தது என்றால், கண்டிப்பாக நாம் சரியான முறையில் நம்முடைய சட்டத்திட்டங்களை என்ன செய்வோமே, சரியான முறையில் கடைபிடிப்பவர்களாக இருக்குவோம். ஆகவே எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முறையாக நாம் இந்த விஷயங்களை கடைபிடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கையை நாம் கடைபிடித்து நடப்பவர்களாக வல்ல ரஹ்மான் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நான் முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.